சேப்பாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவா இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொகுதியில குடிசை வாரிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அந்த சமயத்துல அவரு அங்க ஒரு குடிசை வீட்டுல போய் அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சியும் கொடுத்திருக்காரு. கூடவே அவங்க ரொம்ப அன்பா கொடுத்த சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டு இருக்காரு. இந்த சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேப்பாக்கம் தொகுதியோட எம்எல்ஏவா இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அந்த தொகுதியோட எம்எல்ஏ அப்படின்னு சொல்றதை விட அந்த தொகுதியில இருக்க ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணி வராரு. என்ன விஷயம் செய்தாலும் அதை பத்தி அவரே வந்து ட்விட்டர் பதிவிலையோ இல்ல அவருடைய முகநூல் பக்கத்திலேயோ பதிவிடுவாரு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து வராரு. ஏன் புகார் பெட்டி கூட வச்சிருக்காரு. இப்ப புகார் அளிக்க மக்கள் வந்து 24 மணி நேரமும் இதுல புகார் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில இந்த குடிசை வாரிய வீடுகள்லாம் இருக்கு. அங்க வந்து ஆய்வு மேற்கொண்ட போது திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்காரு. சீக்கிரமா இந்த வீடுகள் எல்லாம் சரி செய்து கொடுக்கப்படும். இந்த வீடுகள் எல்லாம் மாறி கண்டிப்பா இந்த இடமெல்லாம் மாறிடும். யாரும் கவலையே படாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ரொம்பவே ஆறுதல் தர வகையில அவரு பேசியிருக்காரு. சொல்ல போனா நிறைய பேர் சொல்றாங்க, எங்க வீட்டுல எனக்கு அண்ணன் கிடையாது, ஆனா என்னோட அண்ணன் மாறி எல்லா கஷ்டத்தையுமே அவர்கிட்ட சொன்னா எல்லாம் சரியாகிரும், இதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. இப்ப எங்களுக்கு ரொம்ப தைரியமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குடிசை வீட்டுல அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி கண்டிப்பா இந்த வீடுகள் எல்லாம் சீக்கிரமா மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கூடவே அவங்க வீட்டுல அந்த சமயத்துல தோசை சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. அவரும் வாங்கி சாப்பிட்டதா செய்திகள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த மாதிரி எல்லாம் இவர் பண்ணிட்டு வரதை பார்க்கும் போது ஏதோ படத்துல நடக்கிற விஷயம் மாதிரி இருக்கு அப்படின்னு பலரும் இப்ப பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. உண்மையாலுமே இந்த செய்திகள் எல்லாம் சமூக வலைதளத்துல நிறையவே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வர நிறைய நல்ல விஷயங்களை செய்து வராரு. அவரை உண்மையாலுமே பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வரும்போது உண்மையாலுமே யாருமே இவர் என்ன செய்வாரு மக்களுக்காக அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க. ஆனா வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்குமே அந்த தொகுதி பக்கத்துல ஏதான் அவர் இருக்காரு, அந்த தொகுதிகள்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறாரு. 24 மணி நேரமும் அந்த தொகுதியை சுத்தி சுத்தி வராரு. அங்க இருக்க மக்களுக்கு தேவையான எல்லா பிரச்சனைகளையும் அவர் வந்து சரி செய்து கொடுத்து நிறைய விஷயங்களை செய்யறாரு. இப்படி எல்லாம் இவருடைய பணிகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இவரை வந்து பாராட்டிட்டு வராங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் யாரையும் புகழ்ந்து பேச இல்ல, இவர் செய்யற நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது உண்மையா பாராட்ட தோணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.